இசை என்பது ஒரு பரிசு, அந்த பரிசை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் தாஜ் கன்னிமாராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மலேசியாவில் வரும் 14ஆம் தேதி இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக பேசிய இசையமைப்பாளர் இளையராஜா, இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்கிறார், அந்த வகையில் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்றார். நான் போடாதப்போ இப்ப நான் ஒரு பாட்டு ஜனமே ஜனமேங்கிற பாட்டு எடுத்துங்க, அது போடுறதுக்கு முன்ன இல்லை அந்த பாட்டே இல்லை, அதை கிஃப்டாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் அது அதுதான் கிஃப்ட், அதுதான் கிஃப்ட். வார்த்தையே இல்லை சார் சொன்னது, ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, இதுதான் நான் முதல்ல உங்களை மீட் பண்ணுறது ஆஸ் அ டூரிஸ்ட் மலேசியா அஃபீஷியலாக. ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐம் வெரி ஷுர் மலேசியாவில் நீங்கள் போய் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. உங்களோட நாங்கள் எல்லாம் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கான்சர்ட்காக. அண்ட் நம்ம ப்ரெஸ் கவரேஜ் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ண போகிறாங்க. அந்த என்ன சந்தோஷம்னா, என்னுடைய கான்செப்ட் வந்து இந்த டூரிசமுக்கு மலேசிய டூரிசமுக்கு இதுக்கெல்லாம் வந்து உபயோகப்படுது, அது அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு சாதனமாக இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.